பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் செந்தில் பாலாஜியை அரசு மருத்துவமனையிலிருந்து காவேரி மருத்துவமனைக்கு மாற்ற அனுமதி அளித்து உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் சூரியகாந்த், எம் சுந்தரேஷ் அடங்கிய கோடைக்கால சிறப்பு அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா உச்சநீதிமன்றத்தின் வழிமுறைகளுக்கு முரணான வகையில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இதனை விசாரணைக்கு ஏற்றது தவறு என்றும் வாதிட்டார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் ஆட்கொணர்வு மனு மீது உரிய காரணத்தின் அடிப்படையிலேயே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் இதில் எந்த முரண்பாடையும் காண முடியவில்லை என்றும் குறிப்பிட்டனர். உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியே விசாரணை நடத்தியுள்ளதாகவும் அனைத்து அம்சங்களையும் கருத்தில் கொண்டே உயர்நீதிமன்றம் முடிவெடுத்ததாக கருதுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். எனினும் உயர்நீதிமன்றத்தின் இதுபோன்ற உத்தரவு தவறான முன் உதாரணமாக அமைந்துவிடும் என்று அமலாக்கத்துறை தரப்பு குறிப்பிட்டது. அதற்கு பதிலளித்த நீதிபதிகள் உயர்நீதிமன்றத்தை தற்போதைய நிலையில் சந்தேகிக்க முடியாது என்று தெரிவித்தனர். உயர்நீதிமன்றத்தின் நோட்டீஸுக்கு அமலாக்கத்துறை உரிய பதிலளித்து வாதங்களை முன்வைக்கலாம் என்று அவர்கள் தெரிவித்தனர். அப்போது குறுக்கிட்ட சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா உயர்நீதிமன்ற உத்தரவால் குற்றம் சாட்டப்பட்டவரை காவலில் எடுத்து விசாரிக்க முடியவில்லை என்று குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து பேசிய நீதிபதிகள் ஒருவர் மருத்துவமனையில் உடல்நிலை சரியில்லாமல் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும்போது அவரை காவலில் எடுக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பினர். குற்றம் சாட்டப்பட்ட நபரின் சிகிச்சை முடிந்த பின்னர் அவரிடம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தலாமே என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் தற்போதைய நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணையை தொடர்வதுதான் சரியாக இருக்கும் என்று குறிப்பிட்டனர். நிபுணர்கள் கருத்து அடிப்படையிலேயே தனியார் மருத்துவமனைக்கு செந்தில் பாலாஜி மாற்றப்பட்டார் என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கும் ஒருவரை முழுமையாக காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதிக்க வேண்டுமென்ற கோரிக்கையை விசாரணை நீதிமன்றம் நிராகரித்ததை எதிர்த்து நேரடியாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ததற்கு நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்தனர். தேவைப்பட்டால் மீண்டும் ஒரு மருத்துவக் குழுவை அமைத்து ஆராயலாமே என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். அதே நேரத்தில் செந்தில் பாலாஜிக்கான மருத்துவ சிகிச்சையே கேள்விக்குறியாக இருப்பதாக அமலாக்கத்துறை குறிப்பிட்டது. விசாரணையை தாமதப்படுத்துவதற்காக இதுபோன்ற செயல்பாடுகளை செய்துள்ளனர் என்றும் சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்தார். இதுகுறித்து வாதிட்ட செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் NK கவுல் ஒரு நபரின் இதய இரத்த நாளத்தில் அடைப்புகள் உள்ளது என்பதை போலியாக சித்தரிக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பினார். அவர் தற்போது மருத்துவமனையில் நிபுணர்களின் கண்காணிப்பில் இருப்பதாகவும் அவரது உடல்நிலை தொடர்பான விவகாரம் போலியாக கட்டமைக்கப்பட்டது என எப்படி கூறுகிறீர்கள் என கேள்வி எழுப்பினார். மேலும் ஆட்கொணர்வு மனு விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் வியாழக்கிழமை பிறப்பிக்கும் உத்தரவின் அடிப்படையில் மேல்முறையீட்டு மனுவை விசாரிக்கலாம் என்று தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் ஆட்கொணர்வு மனுவில் சென்னை உயர்நீதிமன்றம் வியாழக்கிழமை உத்தரவு பிறப்பிக்க உள்ள நிலையில் அதனை பார்த்த பின்னர் மேல்முறையீட்டு மனு விசாரிக்கப்படும் என்று தெரிவித்தனர். எனவே தற்போதைய நிலையில் இந்த விவகாரத்தில் தலையிட விரும்பவில்லை என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள மேல்முறையீட்டு வழக்கை காரணம் காட்டி உயர்நீதிமன்றத்தில் உள்ள ஆட்கொணர்வு வழக்கை ஒத்திவைக்கக்கூடாது என உத்தரவிட்டு அமலாக்கத்துறையின் மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையை அடுத்த மாதம் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.